நடிகர் டி ராஜேந்திர சென்ற கார் மோதி முதியவர் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்துல கார் டிரைவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபை பகுதியில நடிகர் டி ராஜேந்திர தனது குடும்பத்தோட வசித்து வராரு. கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டுல உள்ள உறவினர் ஒருவருக்கு திடீரென உடல்நலம் பாதிச்சிருக்கு. இதனால நம்ம டி ராஜேந்திரர் அந்த சொந்தக்காரரை தன்னோட கார்ல ஏத்திக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. காரை செல்வம் அப்படிங்கிற ஓட்டுநர் தான் ஓட்டிட்டு போயிருக்காரு. மருத்துவமனையில தன்னுடைய சொந்தக்காரருக்கு சிகிச்சை பெற்ற பின்பு நள்ளிரவு டி ராஜேந்திரர் வீடு திரும்பியிருக்காரு. இளங்கோவன் தெருல கார் வரும்போது முன்சாமி என்கிற முதியவர் சாலையை கடந்திருக்காரு. ஒரு சாலை விபத்துல முனுசாமி சிக்கி இருந்ததுனால அவரால் சரியா நடக்க முடியாது. அதனால தவழ்ந்தபடி சாலையை கடந்திருக்காரு. அப்ப எதிர்பாராத விதமா அந்த முதியவர் மீது டி ராஜேந்திர வந்த காரு மோதி இருக்கு. இதுல அந்த முதியவர் படு காயமடைஞ்சிருக்காரு. உடனடியா 108 ஆம்புலன்ஸுக்கு அவங்க தகவலை சொல்லியிருக்காங்க. அருகில் இருந்த மக்கள் கூடி காயமடைந்த முதியவரை மீட்டு அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனா சிகிச்சை பலன் அளிக்காம முதியவர் உயிரிழந்திருக்காரு. இந்த விபத்து குறித்து பாண்டி பஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த வழக்குல டிரைவர் செல்வம் கைது செய்யப்பட்டிருக்காரு. நம்மளோட டி ராஜேந்திரோட காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு.